வலிமை மோஷன் போஸ்டர், அண்ணாத்த மோஷன் போஸ்டர், இது ரெண்டுமே பார்த்துருக்கீங்கல்ல? ஓகே, இது ரெண்டுக்குள்ள எது பெஸ்ட்டாக இருக்குது ப்ரோ? ப்ரோ, அது ரெண்டு பேருமே பெரிய ஆர்டிஸ்ட்டு, தப்பாகவும் சொல்ல முடியாது, சரியாகவும் சொல்ல முடியாது, அப்படிலாம் சொல்ல வரல. இல்லை, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டுமே? எனக்கு அண்ணாத்த தான் ப்ரோ. ஏன் ப்ரோ? ஏன்னா வலிமை வந்துட்டு ஏதோ ஃபோட்டோகிராஃபிக் பண்ண மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு, அண்ணாத்த வந்து கொஞ்சம் மாசாக இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு, அதனால எனக்கு அண்ணாத்த ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால ப்ரோ? அதில் தலை மாசாக இருக்கு, அப்புறம் இதில் தளபதி வந்து மாசார், சாரி, தலை தலைவர் மாசாக இருக்கு. அப்புறம் வலிமை, கிங் ஆஃப் த கிங், அஜித், அல்டிமேட் சார், ரெண்டுமே. ஏன் அப்படின்னா தலையும் பெரிய ஆள், நம்ம தளபதியும் பெரிய ஆள், அதாவது பழைய தளபதி. வலிமை அவ்வளோவா ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. வந்து தலை வந்து நல்லா சாமிங் லுக்கில் அப்படியே வந்து இப்போ 50க்கு மேலே ஆகுது அவருக்கு, பட் இருந்தாலும் அப்படியே சாமிங்காக சின்ன பையன் மாதிரி அழகாக இருக்காப்புல. தலைவரோட வாக்குக்கு ஒரு மாஸ் இருக்குது, அவர் அப்படி நடந்து வரும் போதே ஒரு ஃபயராக இருக்கும். அந்த மோஷன் போஸ்டில் அவர் வாக்கு வந்து அவர் ஷார்ட்டில் வச்சுருப்பாங்க, அவர் நடந்து வர்றது ரொம்ப மாஸாக இருக்குது. அது வந்து எப்படி கேட்டிங்கன்னா ஒரு லாஸ்ட் ஃபேமிலி லைஃப் மாதிரி. அஜித்துங்கிறது வேற. அண்ணாத்தா வந்து அதுவும் மாசம் தான் இருக்குது. வலிமையும் வந்து அவர் ஆக்சுவலாக ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி அண்ணாத்திலையுமே ஒரு பாடியுமே மெயின்டைன் பண்ணி அப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே மாசம் தான் இருக்குது. ஏன்னா அந்த ஃபில்டர் போட்ட மாதிரியே இருக்குது, அது மோஷன் பிக்சர் மாதிரியே தெரியல. ஏதோ இன்னும் கொஞ்சம் அவங்க எஃபர்ட் போட்டிருக்கலாம். அதுக்கு ரெண்டுமே மாசம் தான் இருக்குது, அதையும் இதுதான் அதுதான் சொல்லணும். ஆமாம், மாசம் தான் இருக்குது. அப்புறம் அப்படி சொன்னார், நாங்கள் டிக்கெட் கிடச்சாலாம் போகணும்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் எங்கள் நேட்டிவ் மதுரைன்றனால அவர் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், பவுன்சராக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு சைடு பேட்டை ஓடிட்டு இருந்துச்சு, ஒரு சைடு விசுவாசம் ஓடிட்டு இருந்துச்சு. ரெண்டு படமுமே நாங்கள் ஃப்ரீயாக பார்த்தோம். நடிப்புலையும் சரி திறமையிலையும் சரி அஜித் ஈக்குவல் ஆள் இல்லை. வந்து எனக்கு பார்க்க போனால் எனக்கு சித்தப்பா பெரியப்பா லெவன் அது ஈக்குவல் கிடையாது. அஜித் ஆனந்த பிரதர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப டெடிகேட் பண்ணக்கூடிய பர்சன் தான் அவங்க ரெண்டு பேருமே. ஸோ வந்து அவங்க ரெண்டு பேருமே தான் பிடிச்சிருக்கு, யாரையும் குறலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அண்ணாத்த வந்துட்டு ஒரு லுக்காக இருக்குது, அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. தலைவர் படம்னா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நாங்கள் அப்படி பார்த்துருவோம், ரெண்டையுமே பார்த்துருவோம். ஆமாம், ஃபுல் டைம் வந்து நாங்கள் அங்கே தானே இருக்கோம், இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன, எங்களுக்கு க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எங்களுக்கு ஒர்க்கு, அதுக்கு சேலரி வாங்குகிறோம், அதோட ப்ளஸ் வந்து மூவியும் பார்த்துக்குறோம், அவ்வளோதான். வலிமை, வலிமை, கிங் ஆஃப் த கிங், கண்டிப்பாக ரெண்டுமே பார்த்துருவேன் அன்னைக்கு. எதுக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட் கிடைக்குதோ அதுக்கு போயிடும். ஏன்னா தலைப்பழம் வந்து நேட்டிவ் மதுரை. ஸோ வந்து அதுவும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா பேட்டை அப்புறம் இன்னொரு படம் வந்து விஸ்வாசம், ரெண்டுமே சேம் டைமிங்கில் ரிலீஸ் ஆச்சு. விஸ்வாசம் அப்போ வந்து நான் மதுரையில் வந்து ஜெயா தட்டில் பவுன்சராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ வந்து அது அங்கே போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பேட்டை வந்து கணேஷ் திருட்டில் ஓடிடுச்சு. ஸோ விஸ்வாசம் ஃபஸ்ட்டு டிக்கெட் கிடைச்சதுனால, டிக்கெட் இல்லை பவுன்சராக இருக்கனால பார்த்துக்கலாம்ல, அதனால் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். இது அண்ணாத்தே வலிமை இல்லையா? வலி அண்ணாத்த தான் வலிமை, அவ்வளோவா ஒன்றும் இல்லை. எனக்கு அண்ணாத்த தான் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணும். பிகாஸ் வி ஆர் சினிமா லவ்வர்ஸ், இதுதான், அதெல்லாம் கிடையாது. இப்போ கூட நாங்கள் டிக்கெட் தேடியாக வந்துக்கிட்டு இருக்கோம், பட்ஜெட் டிக்கெட் கிடைக்காதெல்லாம் அங்கிட்டு அணிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த படம் கிடைக்குதோ அதை நாங்கள் பார்ப்போம். சினிமா லவர்ஸ் வந்து அப்படி தான் யோசிப்பாங்க. நீங்கள் யோசிக்கிற மாதிரி தலை ஃபேன்ஸு, தளபதி அந்த மாதிரி செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து மேபி நம்ம ஆள் படத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னாங்க. விஆர் சினிமா லவர்ஸ், எங்களுக்கு வந்து எந்த சினிமானாலும் நல்ல சினிமாவுக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுப்போம். உயிர் கூட விட்டுடலாம், உயிர் கூட விட்டுடலாம். அஜித்துனா அப்படி எது கிடைச்சாலும் போயிடுவேன் கண்டிப்பாக. ரெண்டுமே ட்ரை பண்ணுவேன், ட்ரை பண்ணாமல் இல்லை போய் பார்த்தேன். லாஸ்ட்ல தலைவர் நடந்து வரல, அதுதான் சிவா தீம் போட்டு அதுக்கப்புறம் தீபாவளி ரிலீஸ் போட்டுருக்காங்களா, அதுதான் நல்லா இருந்துச்சு. ரெண்டையுமே பார்ப்போம். அதுக்கு மேலே மூணாவது வந்து நம்ம சிலம்பரசன் சாரோட அது சொல்லிட்டு இருக்காங்க, வருதாலேன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. இது ரெண்டு வருது எனக்கு கன்ஃபார்மு. அப்போ அதையும் சேர்ந்து பார்க்குறோம், அவ்வளோதானே. அவரையும் விட்டு கொடுக்கணும். இப்பால் உயர்ந்த மனிதர் வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், என்ன மாதிரி ஒரு மெக்கானிக் கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டில் வந்ததுனால நான் சொல்கிறேன். நான் டவுட்டே இல்லை, அண்ணாத்தை தான் போவேன். அண்ணாத்த தான் பிரதர், நான் தளபதி ஃபேன் தான். இருந்தாலும் தலையை பிடிக்கும், இருந்தாலும் அண்ணாத்தை ஓரளவுக்கு பார்க்கணும் போல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வலிமை அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவரும் நம்மளால தான், அவ்வளோதான். ரொம்ப நாள் கழித்து திரும்ப ரீ என்ட்ரி கொடுத்துருக்காப்புல, உடம்புலாம் குறைச்சிருக்காப்புல. ஒரு ஆர்டிஸ்ட் தான் தெரியும் அந்த உடம்பு ஏற்றுறது குறைக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி. நம்ம சும்மா வந்து விமர்சனம் மட்டும் போயிடலாம், அவர் படத்தையும் சேர்ந்து பார்ப்போம். அஜித்து என்னுடைய அவருடைய
நான் கிங் ஆஃப் த கிங் அஜித்தோட ஒரு சாதாரண லேபர் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஒரு நாளைக்கு மூணு படம் ரிலீஸ் ஆகுதா, மூணு ஷோ, காலைல மத்தியானம் லாஸ்ட்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். காலைல ஷோ ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்துருவோம், ஏன்னா அவர் வந்து சீனியர். செகண்ட் ஷோ வந்து தலைக்கு கொடுத்துருவோம், ஐ மீன் மத்தியானம் ஷோ. ஈவினிங் ஷோ நைட் ஷோ வந்து நம்ம வந்து ஜூனியர் எஸ்டிஆர் கொடுத்துருவோம்.